பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு. யார் துணிஞ்சு அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன். அது வேண்டான்னா 1000 ஆடு கொடுப்பேன். அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு. ஆனால் குளத்தில் இவர் விஷப்பாம்புலாம் கிடக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறப்படி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சாருங்கிறான். அப்புறம் எதுக்கடா குதிச்சு என்கிட்ட என்ன, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்றான். அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில். எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது. இன்டர்நெட்டில் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு, காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரி போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம், ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான். அப்படி தான் இருக்குது. அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள், அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறைய சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆனால் இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகு தான். உலக அளவில் 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகுது. இது எதுக்கு 16 அதிகமாக பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசு அடையிறதுக்குள்ளே 16 செத்து போகுது. 16 அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமாக போகிறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த உலக யுத்தம் நடந்ததில்ல, முதல் உலக யுத்தம் 2வது யுத்தம், அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறகு ஆரம்பிச்சு தான். 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போரில் செத்து போகுதில்ல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிக்கிட்டு இருக்கு. புறாவெல்லாம் வளர்த்திங்கன்னா, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில், புறா வளர்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும், ஒன்று பொண்ணாக இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது. அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவோ ரெண்டையும் ஆணாகவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலேனா சங்கடம் தான். ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம், பஸ்ஸு பிரயாணம். ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு. என்னம்மா அப்படின்ட்டுக்கார் வந்து, இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்னு. சரின்னு பக்கத்தில் இந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தாம்மா உடனே இங்கே ஆயா மறுபடியும் ஆயான்னு கூப்பிட்ருக்கு. வந்து என்ன, இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ட்டுருக்கு. மூடிவிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டர் கூப்பிட்டு, என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தம்மா தபாரியா அந்தம்மா பேச்ச கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்ட்டுருக்கு. அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர்.
என்னடா பெரிய தம்பா போச்சே, கொஞ்சம் தூரம் பிரயாணம், இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகப்படாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்தாள் பீடி குடிச்சிட்டு வரான். அவர் கூப்பிட்ருக்கான் அந்த ஆள், அந்த கண்டக்டர் இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு, அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா, அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிக்கிறான், பீடி போகைய ஊதிவிட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தால் செத்து போவேங்குது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள், இதுக்கு ஏன் யா கவலைப்படுறேன், நான் சொல்கிறத கேள், நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா, கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம், அப்புறம் திறந்து வை இந்த அம்மா செத்து போவோம், நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு, நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம், இப்படிலாம் ஆகும். அதனால தான் அவன் அவ்வளவு ஒன்றுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதில் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு, குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்புச்சி தயார் பண்ணலாம், ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இந்த கொழுப்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 8 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், அதுமாதிரி ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 2 அங்கல் 2 செய்யலாம். இவ்வளவுக்கும் விலை போட்டால் 42 ரூபா 50 காசு. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா, அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்கு பிறப்ப, அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது, செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா உயிர் கோழி 50 ரூபா, உரிச்ச கோழி 60 ரூபான்னு போட்டிருக்கோம், செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா அதிகம். மனுஷனை வந்து நீ உயிர் மனுஷன் 42 ரூபா 50 காசு, செத்ததுக்கு அப்புறம் 52 ரூபானா நீயே வச்சுக்கிடாது எனக்கு எதுக்குன்ட்டு போட்டு. அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா, மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும். குடும்பத்தில் வந்து அந்த அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே, அதுதான் இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான். அதனால தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமையை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை அப்படி நிரூபித்தோம். அதனால் சமூகங்கிறதும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு. மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க, மனித நேயம் ஏன்னா ஒரு கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து மனிதன் மனிதனாக இல்லை, மனித நேயம் குறைஞ்சி போச்சு, இது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு இதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானான், ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான். ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு, யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் சொன்னான்னா, இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு, எனக்கு தூரத்து உறவுன்றிருக்கான். சரி, தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானான். கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான், 8வதாக பிறந்தான். அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது. இப்போ சில இதெல்லாம் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும். விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது. அதான் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்து தான், சிவன் கோயிலில் அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு, அந்த மாடத்தில், சிவன் கோயில் மாடத்தில் புறாவெல்லாம் கூடியிருந்துருக்கு. உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊரில் திட்டம் போட்டாங்க, சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. வர்ணம் பூச ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கல்ல, இந்த குச்சியெல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க. உடனே இந்த புறாவெலாம் என்ன பண்ணிச்சான், இனிமேல் நம்ம இங்கே வெள்ளடிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் வருது, நம்ம இங்கே குடியிருக்க முடியாது, எதுத்தாப்பில் எங்கே போகலான்னு பார்த்துருக்கு. இந்த உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெலாம், எதுத்தாப்பில் ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு சர்ச்சு, அங்கே சில மாடங்களில் புறாவெலாம் இருக்குது, சில மாடம் இருக்குது. உடனே நம்மளாம் அங்கே போய்டும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போயிடுது. அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் குடியிருந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் என்னாச்சு, அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது,
கிறிஸ்துமஸ் வந்ததும் சரி இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு, அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டது எல்லாம். அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மூணு செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான், முடிஞ்சிருக்கு அங்கே போடுவோம் எல்லாரும்னு சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டுது, அங்கே போய் மாடத்தில் அதை குடியிருந்துட்டுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில், பூமியில் எல்லாம் ஒருத்தனை ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான், குச்சி எடுத்து ஒருத்தனை ஒருத்தர் சுட்டுக்கிறான், ஒரே கலவரம் சத்தம், ஒரே மதக்கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில். அப்போது புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான், இது என்ன இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, இந்த மனுஷனுக்கு என்னாச்சு அவன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறானே அப்படின்னு கேட்டு தான் ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான். அம்மா புறா, இப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான், மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ருக்கு, இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான். அப்போ அந்த புறா சொல்லித்தான், அந்த பாருமா நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர், இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர், பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர். இந்த மனுஷன் அப்படி இல்லை, அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான், அங்கே மாதா கோயில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான், பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான். அப்போ குஞ்சு புறா அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க, இப்போ அவங்கள விட நம்ம வசதி போல்ருக்க, நம்ம தேவலாம் போல்ருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லித்தான், உண்மை தான், அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம் அவன் கீழே நிற்கிறான் இன்னமும் அப்படின்னு சொல்லித்தான். இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது, சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம், அது இந்த புறாகிட்டேருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டியிருக்கு, அப்படி இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்குது, மிருகங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நாம் குடும்பத்தில் வந்து என்னென்னா, இப்போது இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, ஒரு இப்போ ராமர் லட்சுமணர் கதை சொல்லுவாங்க, அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில், சின்ன வயசில் பந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம். உடனே ராமர் வந்தாராம், வந்து கோசலை அவங்க அம்மா மடியில், கோசலை மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாராம், சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கார். அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம், ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கார் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ராமன் சொன்னான்னா, என் தம்பியோட நான் பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், பரதன் அவன் வந்து ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன், என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தம்பியோட வெற்றி அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பற்றி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பரதன் வந்திருக்கான், அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான், நீ ஏன்ப்பா நீ தான் ஜெயிச்சுட்டியாமே நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. அப்போ பரதன் சொன்னானா, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு, தோத்துட்டாரு அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது, உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்காக விட்டு கொடுத்தாரு அதனால் நான் வருத்தப்படுறேன்னா. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், இப்படி தான் தம்பியினுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது, அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது, இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா அப்படி தான் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க ராமாயண கதை. அதே போல் இப்போ இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், அசன் உசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள், பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள். அசனும் உசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள். இந்த அம்மாவுக்கு அதை பார்க்குறாங்க, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்கு, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லித்தான், இந்த பாருப்பா நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இது மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லித்தான். அப்போ அந்த தம்பிக்காரர் சொன்னாராம், உசைன் சொல்லியிருக்கார், அதுவும் எனக்கு தெரியும், அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ, யார் முதல்ல முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார், அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா. அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அசனும் உசைனும் இருந்திருக்கிறார்கள், அந்த பாசம்தான் குடும்பத்தில் வேணும், குடும்பத்தில் அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும், அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தாய் அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும், அம்மா பிள்ளைங்க தான் அதிகம்,
இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில். உண்மையாக நடந்தது சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி. அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய், உடனே வீட்டுக்கு வரல, கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டு அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடி விட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு. அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. உள்ளே போச்சு நீதிபதி, இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லே நின்றுட்டு இருந்தது தான். அப்போ அது வந்த உடனே பலார்னு அரைஞ்சி விட்டாங்களா அந்த அம்மா, ஏண்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன், என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே தானே, பலார்னு அரைஞ்சி விட்டாங்க. உடனே அவர் கலங்கி போய் அழுதாரான் மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க, ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க, அதனால் உன்னை உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி, இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன், எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும், இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுது பலம் குறைஞ்சிட்டுதேன்னு நினச்சி அழுதேன் அப்படின்னு காரான். அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கிறது. இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார். ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு இருக்கு படுக்கையில் இருந்த அம்மா. இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர், ஒரு உடனே ஓடி போய் ஒரு குழந்தையில தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு. இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார். விடிஞ்சு போச்சு. விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது, பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார். ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோடு நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு. அப்போ அந்த அவர் சொன்னாரான், ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க, உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினச்சேன், அதனால் எழுப்பலை. தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால் தண்ணியை பக்கத்திலே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டினாங்களாம். அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது, அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர், அவர் பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார். இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா. அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான். அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான், அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில். தைத்திரிய உபநிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாகறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா, இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது இயற்கை. இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்கிறார், சிங்கம் வேற நாம் வேற, அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான், ஆனால் பிரம்மம் வேற நாம் வேற இல்லை, அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன் அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாததுனால தான் அதை வேற எங்கேயோ தேடிட்டுருக்கிறான், கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான். இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க, குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர், ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான், எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே என்றான். ஐயோ 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான். சரி நீ இரு நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான், அவனும் தன்னை விட்டுட்டு என்றான். 9 தான் வருது. எல்லாரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார், என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆள் 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார் வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1, 2, 3 ஆரம்பித்து 9 வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர் நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை, நாம தான் அது, நாம தான் நம்மளை வேற எங்கேயோ தேடிட்டுருக்குறோம்.
நாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனா அதை வந்து நாம வேற விதமா வேடிக்கையா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா, ஒரு ஆத்தங்கரையில ஒரு 10 பேர் மூழ்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமா வந்த ஒருத்தன் ஏன் இப்படி மூழ்கிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கெல்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்களாம். சரி நாங்க கொண்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு 1 ரூபாய் வீதமா மொத்தம் 10 ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தரா கையை பிடிச்சி மெதுவா ஆத்துல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆத்துல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வெள்ளம் வந்துட்டது, புடி நழுவி போச்சு, கையை விட்டுட்டான், வெள்ளம் அடிச்சுட்டு போட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடிச்சு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காம சொன்னானா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சி போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. ஒரு ஆள் ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில் 1000 பொற்காசுகள் வச்சுருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். அவர் பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, அதனால் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமே இதெல்லாம் என்னுடைய இது தானே அப்படின்னார். ஆமாம், அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன்னாவே. சரி இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணும்னார். என்ன செய்யணும்னு சொல்லுங்கண்ணா. இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சுட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான், இனிமேல் அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாமல் அவ்வளவே அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோடு அந்த கங்கையில் குதிச்சுட்டானா, போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்கேருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார், வந்து விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக 1, 2 எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாராம். என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, நான் வந்து உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன், இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா. இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ வந்து எண்றது வந்து பொருத்தமாக இருக்கும், எல்லாத்தையும் இழக்கும்போது வந்து ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை, அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது வந்து இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை. இதை வந்து நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கொண்டு போய் எரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதையாவது ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மால் ஒருத்தர் 100 ரூபாய் நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவர் பார்த்தார், இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார். சொல்லுங்க செய்கிறேன்னார் அவர். இந்த 100 ரூபாய் நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுவார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர். எங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னு, மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னு, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கா போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன்,
அவர் அந்த நேரத்துல அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால அங்க போய் அவரை சந்திச்சு விஷயத்த சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. பொதுவா நமக்கு தெரிஞ்ச வரையில டாக்டர்கள் ரெண்டு வகை, நமக்கு வைத்தியம் பண்ற டாக்டர்கள் ஒரு வகை, நம்ம கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ற டாக்டர்கள் ஒரு வகை. இப்போதான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர் பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்தீங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். செலந்தி பூச்சி, பல்லி, தேழு, பாம்பு அப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேழு, பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை, மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். சிலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும். சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சி விடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே. நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பாம்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன், வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார். அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு, அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது, இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார், சிவாலயம். அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார், இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார், உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைனாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார்.
அந்த சிற்பி வழக்கம் போல வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான். அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன, இன்னைக்கு வெத்தலை சீவல் வேற மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கீழே திரும்பி பார்க்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி, உடனே பொத்துன்னு கீழே குதிச்சான். ஐயா என்ன இது நீங்களா அப்படின்னா, இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரித்ததே பெரிய விஷயம், இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு நான். அந்த சிற்பி எவ்வளோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையா அது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்குறேன் அப்படின்னாரான் அவர்.